ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகாபிரியவா பொன்மொழிகள், சாஸ்திரங்களை தெளிவாக அறிந்து அதன்படி மக்களை வழிநடத்தி அதை அனுசரிப்பவர்தான் ஆச்சாரியார். சாஸ்திரம் மட்டும் தெரிந்தால் அவர் வித்வான், சாஸ்திரம் அனுபவிப்பவர் ஞானி, சாஸ்திர உபதேசம் செய்பவர் பிரசங்கர். முதலில் அழகாக தோன்றியதுதான் அப்புறம் உபத்திரவமாக போகின்றது. அவரவர்கள் இருக்கின்ற இடத்தில்தான் சௌக்கியம். பரமாத்மாவிடம் நம்மை அறியாமல் சித்தத்தை சேர்ப்பதுதான் பக்தி. உண்மை என்பது அறிவுதான் என்றால் அறிகின்ற அந்த சக்தியே உண்மை, அதுவே சத்தியம். ஆசைகளை அடக்கி மாயை உடைத்தறி. நிறைந்து நின்ற ஒன்றை தெரிந்துவிட்டால் நிறைந்து போகிறது. சாதாரணமாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனம் உள்ளவர்களுக்கு இன்னொரு அங்கத்தில் அதிக தீட்சண்யம் இருக்கும். மனதை அடக்கி நிலைநிறுத்தி ஈசனிடம் சேர்ப்பது பிராணாயாமம், தியானம், நிஷ்டம். இதை சொல்வது யோகபாதம். மனதை வெற்றி கொண்டவர் உலகத்தை வெற்றி கொள்வான். அந்த வெற்றிக்கு உதவுவது ஞானம். ஈசனை தவிர வேறு பொருள் இல்லை என்ற அனுபவம் வந்துவிட்டால் ஆசைக்கு இடமில்லை. தினமும் கொஞ்சம் நேரமாவது சிவநாமம் சொன்னால் எல்லா சேமமும் கிடைக்கும். இன்னொரு அங்கத்தில் அதிக தீட்சண்யம் இருக்கும். மனதை அடக்கி நிலைநிறுத்தி ஈசனிடம் சேர்ப்பது பிராணாயாமம், தியானம், நிஷ்டம். இதை சொல்வது யோகபாதம். மனதை வெற்றி கொண்டவர் உலகத்தை வெற்றி கொள்வான். அந்த வெற்றிக்கு உதவுவது ஞானம். ஈசனை தவிர வேறு பொருள் இல்லை என்ற அனுபவம் வந்துவிட்டால் ஆசைக்கு இடமில்லை. தினமும் கொஞ்சம் நேரமாவது சிவநாமம் சொன்னால் எல்லா சேமமும் கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்யும் போது இருவரும் மனநினைவு பெறுவர். நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்கள் தானாக பெருகும். பரோபகாரம் எதுவும் செய்யாத நாளெல்லாம் நாம் இருந்தும் செத்த நாளே. அன்பில்லா வாழ்க்கை வீண் வியர்த்தம். சாந்தம் வந்தால் எல்லா பற்றும் போய்விடும். அழிவில்லாத கடவுளிடம் செலுத்தும் அன்புக்கு அழிவேது? நிறைவேறாத ஆசைகளில் இரண்டு உருவங்கள்தான் துக்கமும் கோபமும். நம்மிடமே ஏராளமான தோஷங்களை வைத்து கொண்டு பிறருக்கு உபதேசம் செய்தால் அது பிரயோஜனப்படாது. கல்விக்கு இரண்டு அம்சங்கள் உண்டு. ஒன்று குருபக்தி, மற்றொன்று வினயம். தாய், தந்தை, குரு இம்மூவரிடமும் அசையா பக்தி கொண்டால் மேன்மை தரும். மான அவமானம் பார்க்காமல் நம்மால் முடிந்த தொண்டை செய்தல் வேண்டும். எக்காலத்திலும் எவ்விஷயத்திலும் திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய தானம் ஞானதானம். உபகாரம் செய்தால் நமக்கு சிந்திக்கின்ற சித்த சுத்தியை பிரயோஜனம். கீர்த்தனம் என்றால் பகவான் புகழை பாடுவது. வழிபாடு தனியாக செய்வதை விட கூட்டு வழிபாட்டில் உற்சாகம் இருக்கிறது. வாக்கு, மனம், சரீரம் மூன்றும் ஒவ்வொருவருக்கு சத்தியத்திலே நிலைத்துவிட்டால் அவர் சொல்வதெல்லாம் சத்தியமாகிவிடும். பக்தியுடன் மனசை கடந்துவிட்டால் ஞானம். தான் என்பதே இல்லையேல் ஒருவன் பரமாத்மாவே ஆகிவிடுகின்றான். அதான் அத்வைதம். சேக்கிழார் ரொம்பவே அழகாக வேதத்தை ஒரு பெரிய நதியாகவும் அதிலே சைவம், வைஷ்ணவம் முதலிய சம்பிரதாயங்களை பல படித்துறைகளாகவும் சொல்லியிருக்கின்றார். வியாதியை போக்க வைத்தியன், யாசகம் வாங்க பணக்காரன், துக்கம் பிறவிப்பினி நீங்க பரமேஸ்வரன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.